Children, now we are going to let us understand. That is the big of a story. படித்தோம் இல்லையா children? அதனுடைய question and answer பார்க்கலாம் வாங்க. Question number 1. Circle the right word. Children, நமக்கு இங்கே 4 pictures கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸோட கரெக்டான நேமை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்க்கிள் பண்ணலாம் வாங்க. லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர் சில்ட்ரன், இஸ் த நைஃப் ஆர் ரெசிபி புக். சில்ட்ரன் நல்லா கவனிங்க, அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சரில் இருக்கிறது கத்தியா இல்லை சமையல் குறிப்பு புத்தகமா? எஸ் வெரி குட் சில்ட்ரன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. எஸ் தட் இஸ் எ ரெசிபி புக். வெரி குட். Next, we are going to second picture. Is the tea a fork or spoon? Look at the picture carefully, children. Yes. நீங்கள் எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு அதன் பிறகு சேமியாலாம் சாப்பிட யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? Yes. Very good. That is a fork. Very good. And third picture. Third picture is a mixer or pot. நம்முடைய கிச்சன் யூட்டென்ஷியல்ஸ் பார்த்தோம் இல்லையா சில்ட்ரன்? எஸ் அதில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எஸ் எஸ் அதோட நம்ம பிளெண்டர் போயம்லேயும் இது பார்த்துருக்கோம். எஸ் வெரி குட் சில்ட்ரன், தட் இஸ் எ மிக்சர். சர்க்கிள் தட் வேர்ட், மிக்சர். ஓகே. அண்ட் லுக் அட் த ஃபோர்த் பிக்சர். ஃபோர்த் பிக்சர் இஸ் எ பவுல் ஆர் பேன் சில்ட்ரன்? எஸ் எஸ் வெரி குட், தட் இஸ் எ பேன். வெரி குட் சில்ட்ரன். இப்போ நம்ம ரோம் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிபி புக், செகண்ட் பிக்சர் இஸ் எ ஃபோக், தேர்ட் பிக்சர் இஸ் மிக்சர், அண்ட் ஃபோர்த் பிக்சர் இஸ் பேன். வெரி குட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரோம் நம்பர் 2, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே சில்ட்ரன், தட் இஸ் இங்கேயும் நமக்கு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். அந்த 4 பிக்சர்ஸோட யூசஸும் நமக்கு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம மேட்ச் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் பார்த்துடலாம் சில்ட்ரன். ஃபஸ்ட் ஒன், மில்க் ஷேக் நைஃப், ரைஸ் மிக்சர், கட்டிங் பேன், ஃப்ரையிங் பாட். ஓகே சில்ட்ரன், நீங்கள் பார்த்தோடனே யூசஸும் அதோட பிக்சர்ஸோட மேட்ச் பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? எஸ் வெரி குட். ஃபஸ்ட்டு பாருங்கள், மில்க் ஷேக் கொடுத்துருக்காங்க. அம்மா நமக்கு மில்க் ஷேக் எதில் செஞ்சு கொடுப்பாங்க? எஸ் மிக்சரில் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? எஸ் ஸோ மில்க் ஷேக், மிக்சர், அண்ட் தென் ரைஸ். இப்போ சாதம் சமைக்கிறதுக்காக அம்மா எந்த பாத்திரம் பயன்படுத்துவாங்க? எஸ் ஒரு ஸ்மால் பாட் பயன்படுத்துவாங்க இல்லையா? எஸ் த ஃபோர்த் பிக்சர் மாஸ்டர் ரைஸ். ஓகே வெரி குட். அண்ட் செகண்ட் ஒன், கட்டிங். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? எஸ் நைஃப் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எஸ் ஸோ கட்டிங் நைஃப். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃப்ரையிங். ஃப்ரையிங் எதில் ஃப்ரை பண்ணுவாங்க அம்மா? எஸ் பேனில் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா? வெரி குட் சில்ட்ரன், ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் இல்லையா? எஸ் ஒன்ஸ் அகெயின் பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக், மிக்சர், ரைஸ், பாட், கட்டிங் நைஃப், ஃப்ரையிங் பேன். ஓகே சில்ட்ரன், வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3, லிசன், திங்க் அண்ட் ரைட். சில்ட்ரன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டோரி, அந்த ஸ்டோரி ரிலேட்டடான 4 க்வெஸ்சன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். ஸோ அதற்குரிய ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ கரெக்டாக ஃபில் பண்ணலாம் வாங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, ஹூ ரன்ஸ் த ரெஸ்டாரண்ட்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா சில்ட்ரன்? ரெசிபி புக், ராமு, ஃபுட், டெலிஷியஸ். ஸோ இதில் யார் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஓடி போனாங்க? ஆன்சர் பார்க்கலாமா? எஸ் ராமு ரன்ஸ் த ரெஸ்டாரண்ட். எல்லாருமே க்வெஸ்சனை படித்த உடனே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க இல்லையா சில்ட்ரன்? எஸ் வெரி குட். ஸோ ராமு ரன்ஸ் த ரெஸ்டாரண்ட், ராமு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேகமாக ஓடி போனான் இல்லையா? எஸ் சூப்பர். க்வெஸ்சன் நம்பர் 2, ஹூ வாஸ் த செஃப்? ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு, அப்போ என்ன ஆகுது? ராமுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சமைக்க முடியல இல்லையா? அப்போ யார் சமைக்கிறாங்க? எஸ் ரெசிபி புக் வாஸ் த செஃப். சூப்பர் சில்ட்ரன், எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதுதான் க்வெஸ்சன் நம்பர் 3, ஹவு வாஸ் த ஃபுட்? ரெசிபி புக் சமைச்சா ஃபுட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க.
The food was, yes, delicious. ரொம்பவே சூப்பராக சுவையாக இருந்தது இல்லையா சில்ட்ரன்? எஸ். அண்ட் க்வெஸ்சன் நம்பர் டி, why was Ramu happy? Ramu was happy because Dash was ready. Ramu was happy because food was ready. ராமு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் எதுக்காக? உணவு தயாராகிவிட்டதுனால. ஓகேவா சில்ட்ரன்? Once again, we repeat this. Listen, think and write. Who runs the restaurant? Ramu runs the restaurant. Question number B. Who was the chef? Recipe book was the chef. How was the food? The food was delicious. Why was Ramu happy? Ramu was happy because food was ready. Okay, children? It is so easy question with answers. Okay, children. Children, அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது திங்க் ஜோன். உங்களுக்காக ஒரு கேம் கொடுக்கப்பட்டிருக்கு சில்ட்ரன், வாங்க பார்க்கலாம். இதுக்கான விடையை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, நமக்கு இங்கே 2 pictures கொடுத்துருக்காங்க. 2 pictures நாம் இப்போது எது இதோட மேட்ச் பண்ணணும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், ஒரு பேன் கொடுத்துருக்காங்க, அதில் ஆம்லெட் போட்டிருக்காங்க. இப்போ ஆம்லெட் நம்ம திருப்புறத்துக்கு என்ன பயன்படுத்துவோம்? எஸ், தோசை கரண்டி பயன்படுத்துவோம் இல்லையா? எஸ். அப்போது அடுத்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கட்டிங் போர்டுக்கு மேலே 3 vegetables வச்சுருக்காங்க. அப்போ கட்டிங் போர்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? லேடல், அதாவது கரண்டி வச்சு வெஜிடபிள்ஸை திருப்பி விடுவோமா, அல்லது நைஃப் வச்சு கட் பண்ணுவோமா? ஆப்ஷன் சி, ஃபோர்க்கு. ஃபோர்க்கால் குத்தி குத்தி அதை சின்ன சின்னதாக ஆக்குவோமா? சில்ட்ரன், ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? எஸ், வெரி குட் சில்ட்ரன். எஸ், கட்டிங் போர்டுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை எதை வச்சு நம்ம கட் பண்ணுவோம்? எஸ், ஆப்ஷன் பியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நைஃப் வச்சு தான் நம்ம இப்போது வெஜிடபிள்ஸை கட் பண்ணுவோம். அப்போ செகண்ட் பிக்சரில் நாம் அந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எது? எஸ், பி ஆப்ஷன். ஸோ நைஃப் தான் அந்த பிக்சருக்கு சூட்டபிளான பிக்சர், ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட் பிக்சரில் தோசை தவால் ஆம்லெட்டும் அதோட தோசை கரண்டியும் இருக்குது. அடுத்ததாக செகண்ட் பிக்சரில் வெஜிடபிள் கட்டிங் போர்டு இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை கட் பண்ண நைஃபும் நாம் மேட்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க சில்ட்ரன், வெரி குட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட்டஸ்ட் டாக் செக்ஷனில் நாம் என்ன தெரிஞ்சிக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு பார்க்கலாமா? எஸ், லுக் அட் திஸ் பிக்சர் சில்ட்ரன். எஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, வெரி குட். எஸ், திஸ் இஸ் எ ஸ்டிர். ஓகே சில்ட்ரன், ஸோ திஸ் இஸ் த ஃப்ளாஷ் கார்டு ஃபார் ஸ்டிர். ஓகே சில்ட்ரன், சில்ட்ரன் வாட் டு யூ ஸ்டிர்? நீங்கள் எதையெல்லாம் கலக்குவீங்க சில்ட்ரன்? எஸ், எஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஐ ஸ்டிர் சாம்பார். நம்ம சாம்பாரை கலக்குவோம் இல்லையா? எஸ், வெரி குட். அதே போல் நம்ம வேறெல்லாம் எண்ணெயெல்லாம் வந்து ஸ்டிர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உடனே நீங்கள் நிறைய ஆன்சர் சொல்லுவீங்க இல்லையா மிஸ் கேட்ட உடனே? எஸ், ஸோ நீங்கள் அதெல்லாமே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்போ தான் மிஸ்ஸு, ஓ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்க கிச்சனில் மம்மி செய்யும்போது இதெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா சில்ட்ரன், வெரி குட். சில்ட்ரன், நம்ம செஞ்ச இந்த ஃப்ளாஷ் கார்டு நீங்கள் கவனிச்சிங்க தானே? எஸ், ஸோ மிஸ் உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். டு க்ரியேட் த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஃபார் சாப், போர் அண்ட் பீல். அதாவது சாப், போர் அண்ட் பீல்க்கும் மிஸ் செஞ்சுருக்கிற மாதிரி இதே மெத்தடில் ஒரு ஃப்ளாஷ் கார்டு செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டுக்கு இதே மாதிரியான க்வெஸ்சன்ஸை உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா வீட்டில், அவங்கக்கிட்ட கேளுங்க. கேட்டு இதே மெத்தடில் அவங்களுடைய ஆன்சர்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், கேதர் பண்ணுங்கள். ஓகே, என்ஜாய் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இது ரொம்பவே
என்ஜாயபிளாக இருக்கும், அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க உதவியாகவும் இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட் அஸ் ப்ராக்டிஸ் த ஃபஸ்ட் ரோமன், ஷோ த ஆக்ஷன்ஸ் அண்ட் சே இட் டு யுவர் ஃப்ரெண்ட். அதாவது உன்னுடைய நண்பனுக்கு நீ ஆக்ஷனை காட்டு, அதற்குரிய விடையை அவன் சொல்லலான்னு பார்க்கலாம். இதுதான் நமக்குரிய டாபிக் சில்ட்ரன். த ஃபஸ்ட் ஒன் இஸ் கிரெட். ஸோ அங்கே காயெல்லாம் சீவுறாங்க இல்லையா, துருவுறாங்க. ஸோ இட் இஸ் எ கிரெட். அண்டு செகண்ட் ஸ்டிர். ஸ்டிர் அப்படின்னும் போது அது கலக்குதல். அண்ட் தேர்ட் போர். அண்ட் ஃபோர்த் பிக்சர் இஸ் பாயில். அண்ட் ஃபிஃப்த் ஒன் சாப். வெஜிடபிள்ஸை சாப் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. எஸ், வெரி குட். அண்ட் தென் விஸ்க், அதாவது விஸ்கை பயன்படுத்தி நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சில்ட்ரன். சில்ட்ரன், இதை நீங்கள் வீட்டில் உங்கள் பிரதர் சிஸ்டர்கிட்ட ஆக்ஷன் காட்டுங்க, அதற்குரிய ஆன்சரை அவங்கள சொல்ல வைங்க. இதுதான் இப்போ நம்மால் செய்ய முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போது கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு நம்மால் முடியாது இல்லையா, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். தெர் இஸ் நோ ஸ்கூல்ஸ். ஸோ சில்ட்ரன், நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே என்ஜாயபிளான ஒரு கேமாக இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த ஆக்ஷன்ஸ். ஸோ நமக்கு இங்கே 3 பிக்சர்ஸ் கொடுத்து அதோட ஆக்ஷன்ஸ் என்னன்றத எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க, எஸ் போர். அண்ட் செகண்ட் பிக்சர், ஒருத்தர் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு, எஸ் வெரி குட், அவர் கிரேட், துருவிட்டுருக்காரு வெஜிடபிள்ஸ் எல்லாம், எஸ். அண்ட் தேர்ட் பிக்சர், ஒருத்தர் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, கலக்குறாரு. ஸோ தட் இஸ் எ ஸ்டிர். ஃபர்ஸ்ட் பிக்சருக்குரிய ஆக்ஷன் போர், செகண்ட் பிக்சருக்கான ஆக்ஷன் கிரேட், தேர்ட் பிக்சருக்கான ஆக்ஷன் ஸ்டிர். ஓகேவா சில்ட்ரன்? எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க இல்லையா. எஸ், வெரி குட் சில்ட்ரன். ரொம்பவே ஈஸியாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு இல்லையா இந்த லெசன். எஸ் எஸ், வெரி குட் சில்ட்ரன். சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட் அஸ் டூ. இதெல்லாம் பார்க்க இருப்பது வேர்ட் வால். ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன், திஸ் இஸ் ஏ ப்ராஜெக்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ லிசன் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் த வேர்ட் வால். நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா சில்ட்ரன், வேர்ட் வால்க்கான பிக்சர்ஸ். அதான் இங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா சில்ட்ரன்? உங்களுக்கு ஆல்ரெடி வேர்ட் வால் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் மிஸ் ஒரு முறை சொல்கிறேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ. நாம் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா சில்ட்ரன், எஸ் அதை ஒரு சார்ட்டோட டாப்பில் வரிசையாக எழுதிட்டு அதன் பிறகு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம ஒரு ஃப்ளாஷ் கார்டு, கார்டில் அந்த வேர்டை செப்பரேட்டாக ஒரே ஒரு வேர்டு மட்டும் ரைட் பண்ணி அதை நம்ம எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேர்ட்ஸ்க்கான ஃப்ளாஷ் கார்ட்ஸை நம்ம ரெடி பண்ணோம் சில்ட்ரன். க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸு என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கவனிக்கணும். பாருங்கள், நமக்கு இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அபவுட், பெட்டர், பிரிங்க், கேரி, க்ளீன், ஹட், டன், ட்ரா, ட்ரிங்க், ஃபால், ஃபுல். ஓகே சில்ட்ரன், இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்குரிய வேர்ட் வாலில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபாபெட்டில் என்ன லெட்டர் வரும், எஸ் ஏ வரும் இல்லையா. அப்போது ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டு எது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட் வாலில், எஸ் அபோட் கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ் இந்த அபோட்டுங்கன்னு நம்ம ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ரைட் பண்ணியிருப்போம் இல்லையா. எஸ் அந்த ஃப்ளாஷ் கார்டை எடுத்து நம்மளோட ஆல்ஃபாபெட்டில் வரிசையாக எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஏக்கு கீழாக நாம் அதை பின் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? அடுத்ததாக சேம் மெத்தட், பெட்டர், பிரிங்க், அந்த பிறகு இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம பின் பண்ணிட்டதுக்கப்புறம் வேறு என்ன நெக்ஸ்ட் லெட்டர் இருக்கும், எஸ் சி இருக்கும் இல்லையா. ஸோ கேரி, இன்னும் என்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா க்ளீன். ஸோ கேரி அண்ட் க்ளீன் ரெண்டு வேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிக்கு அடுத்த ஆல்ஃபாபெட் என்ன லெட்டர், எஸ் டி இல்லையா.
So D ல என்னென்ன words கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Done, draw, drink. So இந்த மூணு words யும் flash cards நம்ம பின் பண்ணிட்டோம். அடுத்து D க்கு அடுத்து என்ன letter? E. E ல வந்திருக்கா பாருங்க. So E ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய letters நம்முடைய words நம்முடைய word ball இல்ல. So அடுத்து என்ன? F. F ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய words இருக்கா பார்க்கலாமா? Yes, இருக்கு பாருங்க. Fall and full. So children, இது ரெண்டுத்தையும் நம்ம வேர்ட் வால்ல செட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்துதான் ஜி. ஜியில எந்த வேர்ட்ஸும் இல்லை. ஸோ ஹெச், வி ஆர் மூவ் டு ஹெச், ஹட். ஸோ சில்ட்ரன், நம்ம நமக்கு வேர்ட் வால்ல இப்படி தான் ஃப்ளாஷ் கார்டில் வேர்ட்ஸ் ரைட் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், பட் நம்மளால் இப்போ கிளாஸ் ரூமில் நம்மளால் ஒன்றிணைந்து இந்த கேம் விளையாட முடியாததுனால நீங்கள் இதை வீட்டிலே செஞ்சு பாருங்கள் சில்ட்ரன். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்காக இது இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன் அடுத்ததா நம்முடைய புத்தகத்தில் வேர்ட் வால் கேம் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். இதை நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதும் நம்மளோட கிளாஸ் ரூமில் இந்த கேமை நம்ம விளையாடுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இந்த கேம் இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸோட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாருமா சேர்ந்து இந்த வேர்ட் வால க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் லெட்டர்ஸ் சே. சில்ட்ரன், நமக்கு இங்கே சவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி எல் ஆஃப் யூ, லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சில்ட்ரன். ஓகே, தட் இஸ் த லாங் ஓ சவுண்ட். ஓ ஓ. ஸோ இட் இஸ் ஊ. ஊ ஆஸ் இன் ஃபூட், புக், ஹூக். ஓகே லிசன் ஒன்ஸ் அகெயின், ஃபூட், புக், ஹூக். அண்ட் ஆல்சோ லிசன் அண்ட் ரிப்பீட்டில் நமக்கு மேலும் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி எல் ஆஃப் யூ. புக், ஃபுட், ஹுட், ஹூக், ரூக், ஸ்டூட், குட், கூக், லுக், நூக், ஹுல், ஷோக். ஓகே சில்ட்ரன்? ஸோ இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது லாங் ஓ சவுண்ட். அதாவது நமக்கு இரண்டு ஓ கொடுத்து அதோட சவுண்டு நாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் ஆல் ஆஃப் யூ. புக், ஃபுட், ஹுட், ஹூக், ரூக், ஸ்டூட், குட், குக், லுக், நூக், ஹுல், ஷோக். ஓகே சில்ட்ரன்? ஸோ இதை நீங்கள் சில டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் சரியான ப்ரொனன்சியேஷனில் கிடச்சிடும். ஓகேவா சில்ட்ரன்? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் ஊ சவுண்ட். அதாவது லாங் ஓ சவுண்டுக்கு நாம் இப்போ சில லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி பிரித்து ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி இது அதற்குரிய டபுள் ஓ சவுண்ட், லாங் ஓ சவுண்டை நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் லைனில் தட் இஸ் த ஃபிஃப்த் லெட்டர். ஃபிஃப்த் லெட்டர் பாருங்கள், ஜி. ஜிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஓ ஓ டி. இதை நாம் ஆட் பண்ணணுன்னா என்ன கிடைக்கும் சில்ட்ரன்? எஸ், ஜிஓஓடி என்ன? குட். ஓகே, ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அடுத்து இன்னும் சில லைனில் நமக்கு அந்த டபுள் ஓ சவுண்டுக்குரிய வேர்ட்ஸ் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ ஃபோர்த் லைன், ஃபோர்த்து லைனில் பாருங்கள் சில்ட்ரன், எஃப்ஓஓடி, ஃபுட் இருக்கா? எஸ். ஸோ அதை நாம் இப்போ சர்க்கிள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாகவே பாருங்கள், எஸ்டிஓஓடி, ஸ்டூட். இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா லிசன் அண்ட் ரிப்பீட்டில். எஸ், ஸ்டூட். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்ததாக ஸ்டூட். ரெண்டு வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா சில்ட்ரன்? எஸ். அடுத்ததாக பாருங்கள், அண்ட் குக், சிஓ ஓகே, குக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லைன்லேயே கவனிங்க,
LO okay look same line le BO okay book kuduthirukanga illaya children yes very good adutha listen carefully in the last line la parunga WOOD hood kuduthirukanga illaya children nama ipo illa kuduthirukkoodiya o sound words ellame kandupidichitom that is the long o sound so repeat once again நமக்கு குட்ன்றது புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்றதை பார்க்கலாமா ஃபுட் லுக் குட் ஸ்டூட் குக் புக் ஹுட் ஸோ இந்த வேர்ட்லாம் நம்ம இந்த லெட்டர்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சி ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா சில்ட்ரன் எஸ் வெரி குட் சில்ட்ரன் ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட்டர்ஸ் டூ ஓகே சில்ட்ரன் நாம் இப்போ பார்க்க இருக்க பகுதி Let us do. Children, let us do la namakaga word wall kuduthirukanga children. This is also a game. That is, in the word wall, based on pronunciation. Adavadhu, sariyana olippudan, vaarthaigalai uchcharikka the word wall game uruvaakkappattirukku children. Adavadhu, listen this verse. Book, foot, hood, hook, rook. Good, cook, look, nook, hull, stood, shook, broom, crook, brook. Children, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா லாங் ஓ சவுண்ட் அதற்குரிய வேர்ட்ஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் சில்ட்ரன் சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கேம் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ சில்ட்ரன் இந்த வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷனை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளால் இப்போதைக்கு இதை மட்டும்தான் செய்ய முடியும் நம்மளால் கேம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம் உங்களுக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும் சில்ட்ரன் ஸோ இந்த வேர்ட் பாலில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுங்கள் ரைட் பண்ணும்போதும் அப்படியே சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணிங்கன்னா அந்த ஓ சவுண்ட் உங்களுக்கு சரியான உச்சரிப்போட உங்களால் ப்ரொனன்ஸ் பண்ண முடியும் ஓகேவா சில்ட்ரன் Once again, I'll repeat this. Book, foot, hood, hook, rook, good, cook, look, nook, hull, stood, shook, broom, croak, broke. Okay, children. Yes, very good, children. Children, and now we are going to let us practice. நாம அடுத்ததாக பார்க்க இருக்க தலைப்பு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா எஸ் ரீட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட் டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன் லாங் ஓ சவுண்ட் பேஸ் பண்ணின ஃபோர் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை புக் இது என்னுடைய புத்தகம் இந்த சென்டென்சஸை கவனிக்கும் போது புக் பிஓ ஓகே புக் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்லேயும் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி டாபிக் லெட்டர் சேலையும் பார்த்துருக்கோம் புக் அப்படிங்கிற வேர்டில் ரெண்டு ஓ வந்திருக்கு இல்லையா எஸ் அந்த ரெண்டு ஓ வரும்போது ஊ அப்படிங்கிற சவுண்டு நமக்கு அது கொடுக்குது இல்லையா சில்ட்ரன் எஸ் ஸோ திஸ் இஸ் மை புக் அப்படிங்கிற சென்டென்ஸில் புக்குன்ற வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம் ஓகே சில்ட்ரன் அடுத்ததா ஐ மேக் டாய்ஸ் வித் ஹுட் நான் டாய்ஸை மரத்தால் செய்திருக்கேன் ஐ மேக் டாய்ஸ் வித் உட் அண்ட் தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை டேட் லைக்ஸ் டு குக் என் அப்பாவிற்கு சமைப்பது பிடிக்கும் அடுத்த ஃபோர்த்து சென்டென்ஸ் ஐ ஷூக் இஸ் ஹேண்ட் அவனுடைய கையை நான் குளிக்கினேன் ஓகே சில்ட்ரன் ஸோ நம்ம டபுள் ஓ அதாவது இரண்டு ஓ வரக்கூடிய வேர்ட்ஸை சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம் ஓகேவா சில்ட்ரன் எஸ் வெரி குட் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன் முதல்ல பிக்சர் கொடுத்துட்டு அதன் பிறகு ஸ்டார்டிங் லெட்டர் எண்டிங் லெட்டர் அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரும் எண்டிங் லெட்டரும் கொடுத்துருக்காங்க சென்டரில் ரெண்டு டேஷஸ் கொடுத்துருக்காங்க லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன் ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வாட் இஸ் இட் எஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் தட் இஸ் ஏ உட்
What is it? Yes, very good. Appo hood kana spelling ungalku already theriyum illaya? Yes, W O O D, wood. Appo miss a irukkudiya andha rendu dash la nama fill panna vendiya letters enna? Yes, O O. Okay children. Yes, very good. Adutha picture paarenga. Rook. R O O K, rook. And third one is a broom. What is it? Broom. So B R dash dash M kuduthirukanga liya. So B R O O M, broom. Very good children. And then next is a broke. B R O O K, broke. Okay children. Yes, very good children. Ipo nama long O sound எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஓகே சில்ட்ரன், அடுத்த டாபிக் போகலாமா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட்டஸ் யூஸ். லெட்டஸ் யூஸ் செக்ஷனில் நாம் பார்க்க இருக்கிறது சில்ட்ரன், ரெண்டு வேர்ட்ஸை நாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்க போகிறோம். அதாவது மே ஐ அண்ட் கேன் ஐ, இந்த ரெண்டு வேர்ட்ஸை நாம் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கோட பேஜ் நம்பர் 77. ஓகே பாருங்கள், இங்கே ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா லெட்டஸ் யூஸில். எஸ், ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது மேமோட ஸ்டாஃப் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இல்லை ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டோரை நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வரும்போது என்ன கேட்குறாங்க, மே ஐ கமன் மேம், நான் உள்ளே வரலாமா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு பிக்சர் கவனிங்க, கேன் ஐ யூஸ் யுவர் புக் அப்படின்னு ஒரு சிஸ்டர் தன்னோட கிளாஸில் படிக்கக்கூடிய இன்னொரு பிரதர்கிட்ட கேட்குறாங்க, நான் உன்னுடைய புத்தகத்தை பயன்படுத்தலாமா? ஓகே சில்ட்ரன், அதாவது வி ஷுட் ஆல்வேஸ் ஆஸ் பிஃபோர் டூயிங் எனி திங் வி கேன் யூஸ் மே ஐ. அதாவது நாம் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம் கேட்க வேண்டியது மே ஐ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் தேவை அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது கேன் ஐ. ஓகே சில்ட்ரன் பார்க்கலாமா? வாங்க, இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நம்ம இப்போது லெட்டஸ் யூஸ் செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், அதாவது மே ஐ கமன் மேம், இதை நீங்கள் எங்கே ஸ்கூலில் பயன்படுத்துவீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் டேடியோட ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் டேடியோட சுப்பீரியரை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க, மே கமின்ஸா கேட்பீங்க இல்லையா? அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்டு வந்து மே ஐ. அதே போல் இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஏதாவது கேட்குறோம், நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னும்போது கேன் ஐ அப்படிங்கிற வேர்டை நாம் பயன்படுத்தணும். அதாவது உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் கேட்பீங்க இல்லையா, Can I take your pencil? Can I use your eraser? Can I take this bag? இந்த மாதிரி நம்ம ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பயன்படுத்த வேண்டியது கேன் ஐ. ஓகே சில்ட்ரன், அண்ட் தென் மே ஐ, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி மே ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எஸ், அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்த வேண்டிய வேர்டு வந்து மே ஐ. நான் இந்த உதவியை உங்களுக்கு செய்யலாமா அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அந்த செயலை நாம் அவங்களுக்கு உதவியாக செய்ய போகிறோம். ஸோ அந்த இடத்துல நாம் பயன்படுத்த வேண்டியது மே ஐ. அடுத்ததான் கேன் ஐ பற்றியும் மே ஐ பற்றியும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருவோம் இல்லையா சில்ட்ரன். எஸ் வெரி குட், அடுத்த டாபிக் நமக்கு வந்து சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டின்னு நமக்கு இதில் ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். நம்ம தொடர்ந்து நம்முடைய கிளாஸஸில் பார்த்துட்டு வரோம், நம்ம ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன கேம் சொல்ல வராங்க பார்க்கலாம் வாங்க. டிவைட் த கிளாஸ் இன்டு டூ குரூப்ஸ், டிஸ்பிளே சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த டேபிள் லைக் ஏ பென், பென்சில், புக், நோட், எக்ஸெட்ரா. ஆஸ்க் ஏ சில்ட்ரன் ஃப்ரம் ஒன் குரூப் டு பிக் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆஸ்க் கேன் ஐ யூஸ் திஸ் பென்சில். மேக் ஏ சைல்ட் ஃப்ரம் த அதர் குரூப் டு ஆன்சர் எஸ் யூ கேன்
or no, you cannot. Practice with all children from both groups. Then reverse the role of the groups and practice with all children. Okay, children? பாருங்கள் நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கிளாஸை டூ குரூப்ஸாக பிரிச்சிடுங்க. ஒன் குரூப் ஏ அண்ட் அனதர் குரூப் பி. இப்போது ஒரு டேபிள் மேலே நீங்கள் பென், பென்சில், புக், நோட் எக்ஸட்ரா, அதாவது இன்னும் சில பொருட்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கேன் ஐ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி எப்படி ஒரு க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணுறது, அதே போல் அதுக்கான ஆன்சரை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இங்கே கேமாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில்ட்ரன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஏ குரூப் என்ன சொல்கிறாங்க, கேன் ஐ யூஸ் திஸ் பென்சில். அதுக்கு பி குரூப் ஆன்சர் சொல்கிறாங்க பாருங்கள், எஸ் யூ கேன், ஆமாம் நீ எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் ஒரு ஆன்சர் இருக்கலாம், அப்படி இல்லாமல் நோ யூ கேனாட், இல்லை நீ எடுக்க வேண்டாம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ஆன்சர் வந்து எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாக இருக்கலாம். ஓகே சில்ட்ரன், அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, பென்சில் சொல்லியாச்சு, அடுத்து பென். அப்போது கேன் ஐ யூஸ் எ பென், நான் உன்னுடைய பெனாவை பயன்படுத்தலாமா, அதுக்கான விடை என்னவாக இருக்கலாம், எஸ்ஸாகவும் இருக்கலாம் நோவாகவும் இருக்கலாம் இல்லையா சில்ட்ரன். அண்ட் புக், புக் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் இல்லையா, கேன் ஐ யூஸ் எ புக், நான் உன்னுடைய புத்தகத்தை பயன்படுத்தலாமா, அதற்குரிய விடை இன்னொரு டீம் என்ன சொல்லலாம், எஸ் யூ கேன், ஆமாம் நீ பயன்படுத்த முடியும், இல்லை நோ யூ கேனாட், உன்னால் நீ பயன்படுத்தக்கூடாது, எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸை கேன் ஐ வந்து நம்ம கேட்குறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த கேம் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். இதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர் கசின்ஸ் யார் கூட வேணாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்ட்ரன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கூலில் மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே போகிற இடத்துல பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கூட நீங்கள் சம்திங்ஸ் கேட்குறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இது ரொம்பவே இருக்கும் சில்ட்ரன். ஆகவே நீங்கள் இதை வீட்டில் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்கள் மதர்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி கேன் ஐ மம்மி கேன் ஐ டேக் திஸ் அப்படின்னு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லெட்டஸ் ப்ராக்டிஸ். அதாவது நம்ம மே ஐ கேன் ஐ பார்த்தோம் இல்லையா, எஸ் ஸோ இந்த ரெண்டு பர்மிஷன் வேர்ட்ஸையும் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன சென்டென்சஸ் மூலமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் சில்ட்ரன். ஓகேவா? வாங்க, இங்கே நமக்கு ரெண்டு டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து பாய், இன்னொன்று கேர்ள். அதாவது பாய் வந்து மே ஐ வச்சுருக்காரு, கேர்ள் வந்து கேன் ஐ வச்சுருக்காங்க. வாங்க அவங்க என்ன வேர்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ மே ஐ கோ, மே ஐ ப்ளே, மே ஐ சிட், மே ஐ டெல், மே ஐ டேக். அதாவது நான் போகலாமா, நான் விளையாட்டு, நான் உட்காரு, சொல்கிறேன், டேக் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நாம் இப்போ சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேன் ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஓகே வாங்க பார்க்கலாம். ஆஸ்க், கேன் ஐ ஆஸ்க், கேன் ஐ ரீட், கேன் ஐ ரைட், கேன் ஐ ஈட், கேன் ஐ ஓப்பன். ஓகேவா? இதற்குரிய ஃபுல் சென்டென்ஸை நாம் இப்போ பார்க்கலாமா சில்ட்ரன்? எஸ். ஃபஸ்ட்டு மே ஐ பார்த்துடலாம். வாங்க, மே ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகலாமா. அடுத்ததா மே ஐ ப்ளே கபடி, நான் கபடி விளையாடட்டுமா. அண்ட் தென் மே ஐ சிட்டியார், தேர்ட் வந்து மே ஐ சிட்டியார்னா இங்கே உட்காரவா. அடுத்ததா மே ஐ டெல் ஸ்டோரி, நான் ஒரு கதை சொல்லட்டுமா. அடுத்ததா ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ் மே ஐ டேக் திஸ் புக், நான் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவா. அதாவது சில்ட்ரன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மே ஐ அப்படிங்கிற பர்மிஷன் வேர்டு டூயிங் நாம் ஒரு செயலை செய்யும்போது பயன்படுத்தணும். ஓகே சில்ட்ரன், ரிமெம்பர் திஸ். அண்ட் அனதர் வி ஆர் கோயிங் டு கேன் ஐ. இப்போ நாம் பார்க்க இருக்கிறது கேன் ஐ அப்படிங்கிற பர்மிஷன் வேர்டு. நமக்கு ஆஸ்க் கொடுத்துருக்கோம் இல்லையாங்க சில்ட்ரன் முதலாவதாக. ஸோ கேன் ஐ ஆஸ்க் எ பென், நான் ஒரு பேனாக கேட்கவா. அடுத்தா கேன் ஐ ரீட் எ போயம், நான் ஒரு போயம் படிக்கட்டுமா. தேர்ட் ரைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கேன் ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுத வட்டுமா. அண்ட் தென் ஃபோர்த் ஒன்,
Can I eat a mango? நான் ஒரு மாம்பழம் சாப்பிடட்டுமா? அடுத்து ஐந்தாவதாக ஓப்பன் கொடுத்துருக்காங்க இல்லையா சில்ட்ரன்? எஸ் கேன் ஐ ஓப்பன் த டோர்? சில்ட்ரன், இந்த மாதிரி நீங்களும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பெர்மிஷன் வேர்டோட வேர்பை ஆட் பண்ணி நாம் இங்கே க்ரியேட் பண்ணி சொன்னோம் இல்லையா சென்டென்சஸ், அதே போல் நீங்களும் வேறு புது விதமான சென்டென்சஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரியான பெர்மிஷன் சென்டென்சஸை பயன்படுத்தும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஸோ ஈஸியாகவும் அதே நேரத்தில் என்ஜாயபிளாகவும் இருக்கும் பேசுகிறதுக்கும் அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் இவ்வளோ சிம்பிளானதா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்கும் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் சென்டென்ஸ் தென் சே இட் டு யுவர் ஃப்ரெண்ட். அதாவது நமக்கு வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள்டாக கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க, அதை நம்ம அப்படியே படித்தோம்னா அது வந்து பொருளே இருக்காது. இப்போ அதை நம்ம சரியான வரிசையில் எழுத போகிறோம். வாங்க எழுதலாம். முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்ட்ரன், டெல் மே ஐ எ ஸ்டோரி. இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணுவீங்க சில்ட்ரன்? எஸ் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? எஸ் வெரி குட். மே ஐ அப்படிங்கிற பெர்மிஷன் வேர்ட்ஸ் தான் முதல்ல நம்ம ரைட் பண்ணணும் இல்லையா. அடுத்ததா டெல் எ ஸ்டோரி, மே ஐ டெல் எ ஸ்டோரி. இவ்வளோ குயிக்காக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, வெரி குட் சில்ட்ரன். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் பாருங்கள், ஐ சிங் சாங் எ கேன். எஸ் எஸ் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஆன்சர் பார்த்துடலாமா? கேன் ஐ சிங் எ சாங். ஸோ கேன் ஐ அப்படிங்கிற பெர்மிஷன் வேர்ட்ஸ் தான் முதல்ல நம்ம ரைட் பண்ணோம். ஏன்னா நம்ம இப்போது பெர்மிஷன் வேர்ட்ஸை பயன்படுத்தி சென்டென்ஸை உருவாக்குறது எப்படிங்கிறதான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா சில்ட்ரன்ஸ்? எஸ் வெரி குட். கேன் ஐ சிங் எ சாங்? ஸோ ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸில் நாம் கண்டுபிடிச்சது மே ஐ டெல் எ ஸ்டோரி, அண்ட் செகண்ட் ஒன் கேன் ஐ சிங் எ சாங். ஓகே சில்ட்ரன், வெரி குட். இவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லையா சில்ட்ரன் இது? எஸ் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குது, நீங்கள் எல்லாருமே ரொம்பவே குயிக்காக இதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே சில்ட்ரன், அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி லெட்டஸ் நோ. லெட்டஸ் நோ நமக்கு ஒரு பிக்சர் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன், பார்க்கலாமா? லெட்டஸ் சி ஹவு த கிளவுன் கவுன்ஸ் த திங்ஸ். அதாவது இங்கே ஒரு ஜோக்கர் வந்திருக்காரா? ஒருத்தராக வந்திருக்காரு இல்லை, ஒருத்தரே மூணு இடத்துல இருக்கார் இல்லையா, மூணு பிக்சர்லேயும் ஒரே ஒரு ஜோக்கர் தான் வராரு. ஒரு ஒரு முறையும் அவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பார்க்கலாமா என்ன சொல்கிறாருன்னு. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், அவர் தன்னோட கையில் வந்து 3 கலர்ஃபுல் பால்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காரு ஃபர்ஸ்ட் பிக்சரில் இல்லையா. ஸோ என்னென்ன கலர்ஸில் இருக்குது? 1 வந்து ரெட் அண்ட் 2 இஸ் க்ரீன் அண்ட் 3 இஸ் எல்லோ. ஸோ எத்தனை பால்ஸ் இருக்குது? 3 பால்ஸ் இருக்குது. அதை தன்னோட ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு இல்லையா சில்ட்ரன்? எஸ் அடுத்ததா செகண்ட் பிக்சரில் பாருங்கள், 2 பலூன்ஸ் வச்சுருக்கார் இல்லையா. செகண்ட் பிக்சரில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்கிறார் அவரே? எஸ் 2 பலூன்ஸ் வச்சுருக்கிறதா சொல்கிறார் இல்லையா சில்ட்ரன்? எஸ். ஸோ 1 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பலூன் ரெட், செகண்ட் இருக்கக்கூடிய பலூன் வந்து க்ரீன். ஸோ 2 பலூன்ஸ். ஓகே சில்ட்ரன், அடுத்ததா மூன்றாவது பிக்சரில் ஒரு பிளேட்டில் ஏதோ கையில் எடுத்து தூவி பார்த்துட்டு ஓ அப்படின்னு ஃபீல் பண்ணுறார், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க சில்ட்ரன். ஈஸ் கன்ஃபியூஸ்ட், அதாவது அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காராம். ஈ கே நாட் கவுண்ட் த லாஸ்ட் ஒன், அதாவது முதல் பிக்சரில் இருந்த பால்ஸு அவர் 3 பால்ஸ்னு கவுண்ட் பண்ணிட்டார், செகண்ட் இருக்கக்கூடிய பிக்சரில் 2 பலூன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிட்டார் இல்லையா. ஸோ தேர்ட் பிக்சரில் ஒரு பிளேட்டில் ஏதோ ஒரு பொருளை வச்சு கையில் எடுத்து தூக்கி பார்க்குறாரு இல்லையா சில்ட்ரன், அதை அவரால் என்ன முடியல, அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்போது அந்த பிளேட்டில் இருந்த பொருள் என்ன, என்ன பொருள்னு பார்க்கலாமா? டு யூ திங்க் யூ கேன் கவுண்ட் சால்ட்? ஸோ அவர் பிளேட்டில் வச்சுருந்த பொருள் என்னது? சால்ட். அந்த சால்ட்டை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா சில்ட்ரன்? நோ, வி கான்ட் கவுண்ட்.
நம்மால் அதை எண்ண முடியாது. ஸோ சில்ட்ரன், நாம் இந்த லெட்டர்ஸ் நோ செக்ஷனில் லேர்ன் பண்ண இருக்கக்கூடியது கவுண்ட் அண்ட் அன்கவுண்ட். அதாவது எண்ண முடியக்கூடிய பொருட்கள், எண்ணவே முடியாத பொருட்கள் அப்படிங்கிற இரண்டு பகுதியை தான் நாம் இப்போது லேர்ன் பண்ண போகிறோம் சில்ட்ரன். சில்ட்ரன், நாம் இப்போ கேன் கவுண்ட், கெனாட் கவுண்ட் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா சில்ட்ரன்? எஸ், கண்டினியூ பண்ணலாம் வாங்க. தேர் ஆர் சம் திங்ஸ் தட் வி கேன் கவுண்ட் லைக். ஸோ நமக்கு இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க சில்ட்ரன். பால்ஸ், பென்சில்ஸ், பேபிஸ், சேர்ஸ், ஹவுசஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட், வென் வி ஆஸ்க் அபவுட் திங்ஸ் தட் வி கேன் கவுண்ட் வி ஆஸ்க். அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் நம்மால் கவுண்ட் பண்ண முடியும்னா நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஹவு மெனி அப்படின்ற கேள்வியை நாம் கேட்டோன்னா அதற்குரிய விடை என்ன வருதோ அப்போ நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கவுண்ட், கேன் கவுண்ட் திங்ஸ் இதெல்லாமே அப்படின்றது. ஓகே வாங்க, நம்ம இந்த ஹவு மெனி அப்படிங்கிற க்வெஸ்சன் வேர்டை பயன்படுத்தி நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ஸோட க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணலாமா? எஸ் வாங்க பண்ணலாம். ஹவு மெனி பால்ஸ் ஆர் தேர்? ஃபர்ஸ்ட் பிக்சரில் பால்ஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். ஸோ நம்ம கவுண்ட் பண்ணலாமா எத்தனை பால்ஸ் இங்கே இருக்குன்னு? தெர் ஆர் ஃபோர் பால்ஸ். ஸோ நமக்கு இங்கே ஃபோர் பால்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது இல்லையா சில்ட்ரன்? எஸ். ஸோ இட் இஸ் கேன் கவுண்ட் திங். இந்த பிக்சரில் இருக்கக்கூடியதை நம்மால் கவுண்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பென்சில்ஸ். ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர்? தெர் ஆர் 8 பென்சில்ஸ். ஸோ தெர் ஆர் 8 பென்சில்ஸ். ஸோ இதுவும் கேன் கவுண்ட் திங்ஸ் தான் இல்லையா சில்ட்ரன்? அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பேபிஸ். ஹவு மெனி பேபிஸ் ஆர் தேர்? தெர் ஆர் 2 பேபிஸ். ஸோ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இமேஜஸையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் கேன் கவுண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் சேர்ஸ். சேர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா சில்ட்ரன்? எஸ். ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர்? தெர் ஆர் 3 சேர்ஸ். ஸோ இந்த பிக்சரையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. அண்ட் தென் ஹவுசஸ். ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் தேர்? தெர் ஆர் 3 ஹவுசஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கேன் கவுண்ட் பிக்சர்ஸ். ஓகே சில்ட்ரன். ஸோ நம்ம இப்போது நம்ம ஒரு க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணி அதற்குரிய ஆன்சர் வந்து கவுண்டபிளில் வந்ததுன்னா அது கேன் கவுண்ட் திங் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா சில்ட்ரன்? எஸ் வெரி குட். அடுத்த டாபிக் போகலாம் பாருங்கள். தெர் ஆர் சம் திங்ஸ் வி கனாட் கவுண்ட் லைக். அதாவது இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக எண்ணிட முடியும் இல்லையா? எஸ். அப்போது எண்ண முடியாததுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா சில்ட்ரன்? எஸ். அது என்னென்னு பார்க்கலாமா வாங்க. நமக்கு இங்கே சம் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கெனாட் கவுண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னு பார்க்கலாமா? சுகர். சுகர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரை இல்லையா சில்ட்ரன்? எஸ். நம்ம பாலில் டெய்லி ஆட் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக குடிப்போம் இல்லையா சில்ட்ரன்? எஸ். அந்த சுகரை எப்போது நம்ம எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கோமா சில்ட்ரன்ஸ்? நோ, பார்த்தது இல்லை இல்லையா? ஏன்னா அது ரொம்பவே ஸ்மால் ஸ்மாலாக இருக்கும், சின்ன 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 ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா சில்ட்ரன்? ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ அதை நம்மால் கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து மெட்டல், இரும்பு துண்டு. ஒரு இரும்பு துண்டுக்குள்ளே இத்தனை இரும்பு துகள்கள் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அதே போல் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டோன்னா இதில் இத்தனை துளிகள் நீர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் அரிசி, அரிசி ஒரு மூட்டைக்குள்ளே இத்தனை அரிசிகள் இருக்குது நான் எண்ணி பார்த்தேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா சில்ட்ரன்ஸ்? நோ. அதே போல் தான் ஆயிலும். ஸோ இத்தனை டாட்ஸ் ஆஃப் ஆயில் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கெனாட் கவுண்ட். ஸோ சில்ட்ரன்ஸ், வி கேன் ஆஸ்க் அபவுட் திங்ஸ் தட் வி கெனாட் கவுண்ட், வி ஆஸ்க் ஹவு மச். அதாவது கவுண்டபிள் திங்ஸ்க்கு நாம் ஒரு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா சில்ட்ரன், ஹவு மெனி எத்தனை அப்படின்றது போல் கெனாட் கவுண்டபிள் திங்ஸ்க்கு ஹவு மச் அப்படிங்கிற க்வெஸ்சனை நாம் கொடுத்துருக்கோம். அதாவது எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க போகிறோம் சில்ட்ரன். அதற்குரிய விடை நமக்கு கெனாட் கவுண்ட் திங்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், எக்ஸாம்பிள் பாருங்கள்.
sugar கொடுத்திருக்காங்க இல்லையா one packet la how much sugar in this packet in the packet la எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது that is 1 kg half kg 100 grams அதன் பிறகு 2 kgs இந்த மாதிரி நம்ம ஆன்சர் சொல்ல முடியும் இல்லையா children so எவ்வளவு இருக்கிறது and then metal வந்து எத்தனை kgs of metal அப்படின்னு கேட்கலாம் and then water how much water is this 1 liter or 2 liters like that and then rice how many kgs are rice in this bag அதாவது how much அப்படின்ற கேள்விக்கு இங்கே 25 kgsஸோ 10 kgsஸோ ஆன்சர் கிடைக்கும் ஓகே சில்ட்ரன் அண்ட் தென் ஆயில் ஆயில் 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக கொடுக்க முடியும் இல்லையா சில்ட்ரன்ஸ் எஸ் ஸோ இதெல்லாம் கேனாட் கவுண்டபிள் திங்ஸ் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கேனாட் கவுண்டபிள் திங்ஸ் அண்ட் கேன் கவுண்டபிள் திங்ஸ்லாம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே சில்ட்ரன் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அதே போல் நம்ம எப்படி கேன் கவுண்ட் திங்ஸை கேனாட் கவுண்ட் திங்ஸ்ன்னு டிவைட் பண்ணுறதோ அதே போல் அதை நம்ம எப்படி அதை அளக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சில்ட்ரன் எஸ் வெரி குட் சில்ட்ரன் சில்ட்ரன் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நமக்கான எக்ஸசைசஸ் அதாவது நம்ம கேன் கவுண்ட் அண்ட் கேனாட் கவுண்ட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குமா இல்லையான்றதுக்காக நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன் மிஸ் ரீட் பண்ணும்போதே நீங்களாம் இதுக்குரிய ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படி தானே எஸ் வெரி குட் சில்ட்ரன் வாங்க போகலாம் லுக் அட் த திங்ஸ் பிலோ அண்ட் டிக் இஃப் யூ கேன் கவுண்ட் அண்ட் க்ராஸ் இஃப் யூ கேனாட் கவுண்ட் அதாவது சில்ட்ரன் கவுண்டபிள் திங்ஸ் நம்மளால் எண்ணக்கூடிய பொருட்களாக இருந்தால் அதுக்கு நம்ம டிக் கொடுக்கணும் அப்படி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது கேனாட் கவுண்டபிள் திங்ஸாக இருந்தால் க்ராஸ் கொடுக்கணும் ஓகேவா சில்ட்ரன் நமக்கு இங்கே 9 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 9 பிக்சர்ஸில் எதெல்லாம் டிக் பண்ண போகிறோம் எதெல்லாம் க்ராஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாமா சில்ட்ரன் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட் சாண்ட் இஸ் ஏ கேன் கவுண்டபிள் திங்கா கேனாட் கவுண்டபிள் திங்கா எஸ் வெரி குட் சில்ட்ரன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க எஸ் சூப்பர் ஸோ தட் இஸ் ஏ கேனாட் கவுண்டபிள் ஸோ நம்ம இங்கே என்ன ஃபில் பண்ணணும் க்ராஸ் வெரி குட் சில்ட்ரன் அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரெட் ப்ரெட் கொடுத்துருக்காங்க ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஸ்லைசஸ்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா கவுண்ட் பண்ண முடியாதா இட் இஸ் ஏ கேன் கவுண்ட் ஆர் கேனாட் கவுண்ட் எஸ் இட் இஸ் ஏ கேன் கவுண்ட் வெரி குட் ஸோ வியர் நம்ம இங்கே டிக்கை ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா சில்ட்ரன் எஸ் அடுத்ததாக தேர்ட் பிக்சர் சால்ட் சால்ட்டை நம்மளால் என்ன முடியுமா சில்ட்ரன் நோ நம்மளால் சால்ட்டை என்ன முடியாது இல்லையா ஸோ இட் இஸ் ஏ கேனாட் கவுண்ட் ஸோ வி புட் ஹியர் க்ராஸ் சிம்பிள் ஓகே சில்ட்ரன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஏ பைசைக்கிள் ஸோ இங்கே எத்தனை பைசைக்கிள் கொடுத்துருக்காங்க ஹவு மெனி பைசைக்கிள்ஸ் ஆர் யார் தெர் இஸ் ஏ ஒன்லி ஒன் பைசைக்கிள் இல்லையா சில்ட்ரன் எஸ் ஸோ நம்மளால் இதை கவுண்ட் பண்ண முடியும் அப்போ நம்ம இங்கே எந்த சிம்பிள் கொடுக்கணும் டிக்கா க்ராஸா எஸ் வெரி குட் சில்ட்ரன் நாம் இங்கே டிக் சிம்பிள் தான் கொடுக்கணும் சூப்பர் அடுத்ததாக பட்டர் பட்டரில் எத்தனை குட்டி குட்டி பீசஸ் இருக்குது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா ஸோ நோ இட் இஸ் க்ராஸ் இட் இஸ் ஏ கேனாட் கவுண்டபிள் திங் அண்ட் ஆல்சோ ரைஸ் ரைஸும் என்ன தான் சில்ட்ரன் எஸ் கேனாட் கவுண்டபிள் திங் ஸோ நம்ம இந்த இடத்துலையும் க்ராஸ் சிம்பிள் தான் போட்டிருக்கோம் ஓகே சில்ட்ரன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பேட் பேட் எத்தனை பேட் இருக்குது சில்ட்ரன்ஸ் இங்கே எஸ் ஒன்லி ஒன் பேட் தான் இருக்குது இல்லையா ஸோ இட் இஸ் ஏ கேன் கவுண்டபிள் திங் ஸோ நம்ம டிக்கை இங்கே ஃபில் பண்ணுறோம் அடுத்ததா ட்ரீ ட்ரீன்னும் போது அங்கே எத்தனை ட்ரீ இருக்குது ஒன்லி ஒன் ட்ரீ தானே அப்போ ட்ரீஸ்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் தானே சில்ட்ரன் எஸ் ஸோ ட்ரீக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் டிக் ட்ரீ இஸ் ஆல்சோ கேன் கவுண்டபிள் திங் அண்ட் தென் மீட் ஸோ மீட் நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்கும்போது ஒன் மீட் டூ மீட்ஸ் கொடுங்க அப்படின்னா கேட்போம் இல்லை ஒன் கேஜ் ஆஃப் மீட் ஹாஃப் கேஜ் ஆஃப் மீட் தானே கேட்போம் சில்ட்ரன் எஸ் ஸோ இதுவும் கேன் கவுண்டபிள் திங் தான் ஸோ வி புட் ஏ க்ராஸ் சிம்பிள் ஓகே சில்ட்ரன் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுற வேர்ட்ஸாக தான் இருக்கும் இல்லையா சில்ட்ரன் மறுபடியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது இல்லையா சில்ட்ரன் எஸ் வெரி குட் சில்ட்ரன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்
read the words and tick the correct box. Children, நமக்கு இங்கே மேலும் 5 words கொடுத்துருக்காங்க. அந்த திங்ஸ் எல்லாம் கேன் கவுண்டா கெனாட் கவுண்டா அப்படிங்கிற ரெண்டு பாக்ஸில் நம்ம இப்போ டிக் பண்ண போகிறோம். ஓகேவா சில்ட்ரன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜூஸ். ஜூஸ் கேன் கவுண்டா கெனாட் கவுண்டா சில்ட்ரன்? எஸ். ஸோ ஜூஸை நம்ம ஹவு மச் அப்படிங்கிறதான் அழக போகிறோம். ஸோ 1 liter, 2 liters அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் கெனாட் கவுண்ட். ஸோ நம்ம கெனாட் கவுண்ட் பாக்ஸில் தான் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததா சுகர். Sugar also how much? 1 kg or 2 kg. So it is also cannot count. And then நம்ம cannot count ல தான் நம்ம சுகருக்கும் டிக் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன். ஓகே, தேர்ட் ஒன் வாட்டர். வாட்டருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சில்ட்ரன், இட் இஸ் கேன் கவுண்ட் ஆர் கெனாட் கவுண்ட்? எஸ், உங்களுக்கு தெரியும் வாட்டரையும் நம்ம ஹவு மச்ன்ற குவஷ்சனால தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அதற்குரிய ஆன்சரும் நமக்கு 1 liter or 2 liters, லிட்டர்ஸில் தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ கெனாட் கவுண்ட். ஓகே, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் பென். சில்ட்ரன் லிசன் கேர்ஃபுல்லி, பென் இஸ் ஏ கேன் கவுண்ட் ஆர் கெனாட் கவுண்ட்? எஸ், 1 pen, 2 pens, 3 pensன்னு நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கேன் கவுண்ட். ஸோ பென்னுக்காக நம்ம கேன் கவுண்ட் பாக்ஸை தான் டிக் பண்ணியிருக்கோம். ஓகே சில்ட்ரன், அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இஸ் பால். ஹவு மெனி பால்ஸ் ஆர் தேர்? தேர் ஆர் 4 balls. நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம் இல்லையா சில்ட்ரன்? எஸ். ஸோ பால் இஸ் ஆல்சோ கேன் கவுண்ட். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம இப்போ கேன் கவுண்ட் கெனாட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம எப்படி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஓகே, வெரி குட் சில்ட்ரன்.